ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய குக்கிங் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து எவ்ரிடே நான் வந்து முதல் நாளே நான் மோஸ்ட்லி பிளான் பண்ணி வச்சுடுவேன் நான் அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறேன்னு. பட் சம்டைம்ஸ் நான் பிளான் பண்ணி வைக்கலை, இல்லை காலை இப்போ வைக்காமல் காலை லேட்டெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன்னா திடீர் திடீர்னு அப்படியே யோசிச்சு யோசிச்சு நான் வந்து ஏதாவது ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் என்னை பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா நீ என்ன சமைக்கிற இல்லை ஹோட்டல் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக குக் பண்ணதில்லை, எதாவது ரெசிபிஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், பட் அதனால் மேபி கேட்குறாங்களோ தெரியல எனக்கு. பட் நான் வந்து மூணு வேலை இல்லை நாலு வேலையும் சமைக்கிறேன். தட் இஸ் ஈவினிங் ஸ்நாக்கும் நான் சமைச்சு தான் ரோஷிகா கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ரஸ்கோ பிஸ்கெட்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையும் ரோஷிக்காக்காக நானும் வந்து 90% சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நான் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே நான் வாங்குறது கிடையாது, எதுவுமே வாங்குறது கிடையாது. ஸோ எப்போவாது வெளியே போகும்போது சும்மா பக்கத்தில் போகும்போது சாப்பிட்றது இல்லை, யாராவது வீட்டுக்கு வந்தால் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் நான் எவ்ரிடே என்னால் முடியலன்னா கூட ஒரு ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் பட்டர் போட்டு அவளுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் அவளுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன குக் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் தான் வந்து மாவு அரைச்சி போட்டேன் ஊர்லேருந்து வந்து. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கொஞ்சமாக ரவா இருந்தது, ஸோ அதில் ரோஷிகாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கிச்சடி பண்ணி கொடுத்தேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட் இருந்துச்சு சாண்ட்விச் கூட சாப்பிட்லான்னு யோசித்தேன், அப்புறம் பால் இருந்ததுனால ஓகே கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். நான் பெருசாக கார்ன்ஃப்ளெக்ஸ் லவ்வர்லாம் கிடையாது, எப்போவாவது இந்த மாதிரி மாவில்லை அந்த மாதிரி டைமில் மட்டும் சாப்பிடுவேன், ஒரு 2 weeks்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுவேன். லஞ்ச் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நான் இதை வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சிம்பிள் மெனு தான் பட் நல்லா இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு வந்து நான் எனக்கு பச்சரிசி போடுறேன், வேணும்னா பாஸ்மதி அரிசி இல்லை நார்மல் பிரியாணி அரிசி எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புலாவ் தான் இது. நான் கொஞ்சமாக வந்து ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஸோ இந்த பட்டை சாமான் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடுறேன். நான் வந்து பச்சரிசி ஜஸ்ட் ஒரே ஒரு குட்டி டம்ளர் 150 ml தான் எடுத்திருக்கேன். இரு ரோசி எடுத்திருக்கேன், அதை வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். அது என்ன ஒரே நிமிஷம், அம்மா உனக்கு மம்மு வேணுமா வேணாமா சமைக்கணுமா வேணாமா, உனக்கு புல்லாவ் பிடிக்கும்ல பாப்பாக்கு. சரி நீ போய் போய் உட்காரு, நான் விளையாடிட்டே இரு, அம்மா வந்துடுறேன். அடுத்தது வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய், என்கிட்ட பழுத்த பச்சை மிளகாய் தான் இருந்துச்சு, ஸோ அதனால போடுறேன். இதை நான் கொஞ்சம் வதக்கிட்டு ஒன்று மட்டும் எடுத்து வச்சுடுவேன், ஏன்னா ரோஷிகாவுக்கு வந்து காரம் இருக்கக்கூடாது. நான் வந்து எனக்கு கடைசியாக இன்னொருல மட்டும் நான் ஒன்று ஆட் பண்ணிப்பேன் பண்ணி முடிச்சப்புறம். இது நல்லா வதங்கட்டும், வதங்கிட்டு காமிக்கிறேன். இப்போது லைட்டாக வதங்கினவே ஒரு ஒரே ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன், லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும். வேணும்னா ஒரு 1/2 தக்காளி கூட போடலாம், நான் இன்றைக்கி தக்காளியெல்லாம் எதுவுமே போடலை. வதங்கினோடனே நான் வெறும் ஒரே ஒரு மிளகா மட்டும் நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா ரோஷிகாவுக்கு காரமாக இருக்குமோன்னு ஒரு பயம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ எந்த டம்ளரில் அரிசி ஆட் பண்ணணும் அந்த டம்ளரில் நான் பச்சரிசி எடுக்கிறேன், அதனால் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் வேற ஏதாவது அரிசி எடுக்கிறீங்கன்னா 1:2, தட் இஸ் பாஸ்மதி அரிசிலாம் 1:2. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டேன். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி.
இதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக லெமன். ஸோ மூடிட்டேன். ஸோ வெயிட் ஃபார் ஒன் விசில், ஒரு விசில் போதும். அண்ட் பாஸ்மதி அரிசினா ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். சார் பட் சேம் விசில் தான், ஒரே ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 10 minutes தான், அதுக்கு மேலே ஆகாது. கொஞ்சம் பல்காக பண்ணிங்கன்னா ஒரு 15 minutes ஆகும், அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து பட்டாணியை போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், ஸோ உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி. ஸோ ஏதாவது காய்கறி அந்த மாதிரி ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு பிளெயினாக தான் பண்ணுறேன். அண்ட் ரோஷிகாஸ் வெரி ஃபேவரட் இது. ஸோ ஒரு விசில் முடிஞ்சு ஒரு 5 minutes வந்து நான் சிம்லே வச்சுருந்தேன். ஸோ குக்கர் விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது இப்படியேவும் சாப்பிடலாம் ரைத்தா கூட. நான் இதுக்கு மேலே வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ அதே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கும் ஆனியனும் வந்து பொரிச்சு போட போகிறேன். ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவிட்டு, தோ வரேன்டா, உருளைக்கிழங்க வந்தா உருளைக்கிழங்கும் ஆனியனும் வந்து நான் அதில் பொரிச்சு போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஆனியன் மட்டும் அந்த பிரியாணி கறிவோம்ல நீட் நீட்டாக அந்த மாதிரி ஆச்சு. இது ரெண்டுத்தையுமே வந்து எண்ணெயில் பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். புலாவ் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை பொறிச்சிட்டு அது மேலே ஜஸ்ட்டு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். அப்படியே டைரெக்டாக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் வெந்தது, கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்க வேண்டியதுதான். ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு ஒரு 5 to 6 minutes அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடும். இப்போ பொட்டேட்டோஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்க. இப்படி போட்டாலே மொறு மொறுன்னு சவுண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துட்டு இந்த டைமில் முந்திரி பருப்பையும் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனியன். இது முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் ரொட்டி, இதுல வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு, வேணா கொஞ்சமா பெப்பர் இல்ல மிளகாத்தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். ஜஸ்ட் கலந்து விட்டுட்டு அது மேல ஆட் பண்ண போறோம். வந்து பொட்டேட்டோ ஃபுல்லா இது மேல போட்டுடலாம். நீங்க நான் கொஞ்சமா பண்றதுனால இது மேலே போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண போறேன். நீங்க நிறைய பண்ற மாதிரினா லேயர் பை ஒரு லேயர் வந்து புல்லாவு, இதோ தரண்டா, ஒரு லேயர் புல்லாவ் அண்ட் ஒரு லேயர் வெஜிடபிள்ஸ் போட்டீங்கன்னா சூப்பர் ஆயிடும். முந்திரி பருப்பு ஆனியன் கூட போட்டு எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு மேல வச்சுட்டு இப்ப வந்து மேல போட்டுற வேண்டியது. இந்த ஆனியன் இந்த இது உருளைக்கிழங்கு கூட நீங்க கொஞ்சம் ரொம்ப ஆயிலா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூல கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுருங்க. இதை வந்து நீங்க நிறைய பண்ண போறீங்கன்னா லேயர் பை லேயரா பண்ணி பாருங்க. இதுல பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொரிச்சுட்டு இதே மாதிரியே லேயர் லேயரா பண்ணீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். ஃபைனலா வந்து கொத்தமல்லி. அவ்வளவுதான். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு ரோஷிகாவுக்கும் இந்த ஒரு பவுல்ல உள்ள சாப்பாடு பிடிக்கும். நான் அப்படியே ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டுருவேன். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. டக்
டக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு லஞ்ச் பண்ணி சாப்பிடணும், எது எதுவுமே ஐடியா இல்ல என்ன சமைக்கிறதுன்னு தெரியலன்னா இதை நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. வந்து ப்ராப்பரா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும் போது நான் இன்னொரு நாள் வந்து ப்ராப்பரா அதை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மாங்காய் ஆம் பப்பட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி, எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காய் வத்தலா இருக்கட்டும், இல்லை மாங்காயில் குழம்பு, இல்லை வெறுமனே மாங்காய் சாப்பிட்றது, அண்ட் மாம்பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எது பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக வந்து ஆம் பப்பட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு செங்காயா செம்பழமாக வந்து ஒரு மாங்காய் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஆம் பப்பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த ரெசிபியை போடுறேன். வந்து காஞ்சி அதுக்கப்புறமா தான் சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக அதுலேருந்து மாங்காய் மட்டும் பீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சாப்பிட போகிறேன். குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். நான் இது வந்து அவல் போட்டிருக்கேன். குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துக்கலாம். நான் அவல் போட்டிருக்கேன். ஸோ இது மேலே வந்து சுடுதண்ணி இருக்குது. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக போர் பண்ணி விட்டோன்னா அதுவே போதும், நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் போட்டுக்கணும். அந்த மாதிரி பல்காக திருவி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா ஊறிச்சு. இப்போ இது அவல் எடுத்து இதில் போட்டுடலாம். அவல் போட்டாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து தேங்காயும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டப்படுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், அவல் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சம்மர் ஸ்நாக், எனக்கு ரொம்ப ஃபேவரட், அண்ட் ரோஷிகாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இது மாதிரி சக்கரை பாகல இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கிறதுல நான் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் ஐ மீன் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ அடுத்தது காரத்துக்கான ஸ்நாக் பார்த்துடலாம். ஸோ சிம்பிளான ஒரு சுண்டல் தான் பண்ண போகிறேன். சுண்டல்னால் தேங்காய் இதை இதெல்லாம் போட்டு பண்ணுறது விட எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டுடுறேன். ஸோ நார்மலாக பட்டை மிளகாய் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. இது எனக்கு இது இதுதான் என்னோடய ஃபேவரெட். இதில் கொஞ்சமாக ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது இருக்கோ ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் பெரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக சுண்டல் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், சுண்டல் ரெடி. அண்ட் எனக்கு வந்து நார்மலாக இந்த பட்டை மிளகாய் கடுகு இதெல்லாம் போடுறத விட எனக்கு ஆனியன் இந்த மாதிரிலாம் போடுறதா ரொம்ப பிடிக்கும். பட் இதில் ஃபைனல் ஃப்ளேவர் ஆடட் வந்து கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை தான். இதுதான் வந்து அந்த சுண்டலுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே வந்து காரம் அண்ட் இனிப்பு ரெண்டுமே பண்ணுவேன்னா இல்லை. இன்றைக்கி ரோஷிகாவுக்கு வந்து சுண்டல் கொடுத்தேன். ஸோ அவளுக்கு இருந்த மிச்சம் இருந்துச்சு எனக்கு, அதனால் நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வித் காஃபியோட என்னோடய ஸ்நாக் டைம் இன்றைக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஸ்நாக்ஸு. ஸோ நைட்டு வந்து தோசை, நான் வந்து ஆனியன் தோசை போட்டுட்ருக்கேன். தோசை ஊற்றிட்டு ஆனியனும் மல்லி இலையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஃபைனலி வீட்டில் இருக்கிற இட்லி பொடி.
ஸோ அதுக்கப்புறமா ஆயில், இது மேலே கொஞ்சம், அதுக்கப்புறம் சைட்லலாம் கொஞ்சம். ஸோ இப்போ அப்படியே வெங்காயம் அந்த இதெல்லாம் அப்படியே அந்த மாவோடு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். அப்போதான் கீழே உதிராமல் இருக்கும். இது ஃப்ளிப் பண்ணாமல் அப்படியே மடக்கிட்டு கூட சாப்பிடலாம், பட் நான் ஃப்ளிப் பண்ணி தான் எப்போவுமே ஆனியன் தோசை பண்ணுவேன். அது அப்படியே அந்த தோசைக்கல்ல அந்த ஆனியன் பட்டு அப்படியே ரோஸ்ட் ஆகும்போது இன்னும் டேஸ்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இதை அப்படியே கூட இப்படி மடக்கி சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். கேர்ஃபுல்லாக எடுத்து பின்னாடி போட்டுருந்தோம் அவ்வளோதான். அவ்வளோதான், சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இந்த பப்புக்கும் அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். இப்போ தூக்கி வச்சுட்டு என்னால் ஒரு கையில் வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோதான். சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னோட டின்னர். ஸோ நான் இதே மாதிரி இன்னும் ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், எனக்கு என்னோட டின்னர் முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று வந்து ஃப்ளிப் பண்ணாமல் அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் முறுகட்டும், அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறேன். சூப்பராக வந்துட்டு இது வந்து ஃப்ளிப் பண்ணாம பண்ணது இரு ரோசி, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. ஸோ நான் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு நிறைய லாண்ட்ரி இருக்கு துவைக்கிறதுக்கு. இது வந்து சரண்யா என்னோட அக்கா இருக்கால சீர்காழியில், அவ வந்து எனக்கு இது சஜஸ்ட் பண்ணா. அவங்க ஃப்ரெண்டு வந்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஷாப்லேயோ இல்லை விண்டோ ஷாப்பிங் எங்கேயுமே இது வந்து கிடைக்காது. இந்த மாதிரி டீலர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட தான் கிடைக்கும். ஸோ இது கல்ஃப், மேபி இது போக போக இது வந்து கண்டிப்பாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம் ரோசி. ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, 160 rupees இது. இப்போது வந்து இன்ட்ரடக்ஷன்றதுனால இது வந்து இப்போது இந்த ஆஃபர் ப்ரைஸ் இது 160 அண்ட் 1+1 ஆஃபர் வேறு. ஸோ இது வந்து சூப்பராக இருந்தது. அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ நிறைய ஊற்ற வேண்டியிருக்கும். ஸோ இது அவ்வளோ திக்காக இருக்குது. இது கொஞ்சமாக ஊற்றினாலே அவ்வளோ நுர, அவ்வளோ ஸ்மெல், கம்ஃபர்ட் கூட போட வேணாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கே போய் பார்த்துட்டு சீர்காழி இருந்தப்போ அவள் துவைக்கும் போது அவள் சொல்லியிருந்தாள் ஆல்ரெடி. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அவங்கக்கிட்டேருந்து ஒரு பேக் வாங்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா சரண். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி உங்கள் ஊரில் இந்த மாதிரி குட்டி குட்டி டீலர்ஸ் எல்லாம் விற்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. என் ரோஷிகா பாருங்கள், ஃபுல்லாக கிச்சன்லேருந்து எல்லாம் என்னோடய ட்ரைபாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டால். ஸோ எனக்கு வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகுது. ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகுது என்னோடய வ்ளாக்ஸ் வர்றது, நான் இங்கேருந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி என்னோடய வெரி சிம்பிள் மெனூஸ் தான் நான் வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.